ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலில் இது வரைக்கும் பல ஹாரர் டாபிக்ஸை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த ஹாரர் டாபிக்ஸ் எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான பேய் உண்மையிலேயே இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரமாக ஒரு அஞ்சு வீடியோ நம்மளுக்கு ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அந்த அஞ்சு வீடியோ ஆதாரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பேய் நம்பிக்கை இல்லாதவங்க, இல்லை பேயா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொன்னவங்க, ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்றதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அமானுஷமான நிகழ்வு வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற ஹைவேஸில் தான் இந்த விஷயம் நடக்குது. சிங்கப்பூரில் இருக்க ஹைவேஸில் ஒரு நபர் காரில் வேகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து இவரோட ரூட் வந்து எங்கே இருக்குது அவருக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக எப்போவுமே அந்த ரூட்டில் கேமராவில் கேப்சர் பண்ணிக்கிட்டே போகிறது வந்து இவரோட ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. ரொம்பவே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி போகும்போது ஏதோ ஒரு உருவத்தை ஒரு கேப்சரில் ஒரு கேமராவில் பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து அன்றைக்கி அவருக்கு தெரியலனாலும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கேமராவில் இருக்கிற அந்த வீடியோ ஃபோட்டேஜை பார்க்கும்போது அவருக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல இருந்தது ஒரு பெண் அப்படின்னு தெரிய வருது. இதை வந்து அவர் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ அதில் இருந்தால் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அதாவது இப்போ ரெண்டாவதாக கிடச்சிருக்கிற வீடியோ ஃபோட்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடக்கிறது ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டோட ஓனர் யாருன்னா, ஃபேட் அண்ட் ரிப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டில் ஹைடெக்கான செக்யூரிட்டி உள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜியை வந்து இவரோட வீட்டில் இவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா, இவர் வீட்டில் இவரோட வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இவரோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் போயிடும், அந்த வீடியோ ப்ரூஃபோடு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாருனா, நம்ம ஃபேண்டன் டிப்ரெஸ்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவரோட வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அந்த யாருமே இல்லாத அந்த டைமில் ஒரே நபர் 8 தடவை வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிய வருது. ஆனால் 8 தடவையும் அவர் ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது எதுவுமே கேப்சர் ஆகலை. ஆனால் அவர் நினச்சி கூட பார்க்காதபடியான ஒரு மெசேஜாக 9வது மெசேஜ் இருந்துச்சு. எப்படின்னா, அந்த 9வது மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு நபர் வந்து அந்த சைடு நிற்கிறாரு. ஆனால் அந்த நபர் பார்க்குற அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா அமானுஷத்தோட ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பேயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. ஸோ இந்த வீடியோ ஆதாரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ்கிட்ட போயிட்டு காட்டும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இது என்னன்னே எங்களுக்கு தெரியல, இது எங்களோட போலீஸ் ரெக்கார்டில் இவர் யாருன்னே எங்களுக்கு அந்த டேட்டா பேஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அன்றைக்கி நைட்டு அவர் வீட்டுக்கு வந்தது யார் அப்படின்றது தான். 3வது வீடியோ ஃபுட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறது இதுவும் ஒரு வீட்டில் தான் நடக்குது. இந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நைட் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்டோட வீட்டில் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்படி தூங்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ நம்ம பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மட்டும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கும் போது ஏதோ ஒரு உருவம் வந்து டக்குன்னு நம்ம முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு அவர் பயந்தே போயிட்டாரு. ஸோ ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் மயக்கம் தெளிஞ்சு அவர் எந்திரிச்சிட்டு அவரோட ரூமில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபோட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வீடியோ ஃபோட்டேஜை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணுமே நம்ம அனிமேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லைனா வேற யாரோ பொய் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் லீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, பொய் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்கிறது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கடைசி ரெண்டு வீடியோ மட்டும் உங்களை பேய் இருக்குது அப்படின்றதுக்கான நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு ஆதாரமாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நாலாவது இன்சிடென்ட் வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியக்கு தான் நடக்குது. சூரிய என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவரோட டிரைவரோட ஹைவேஸ்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது அவர் டிரைவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து அவரோட டிரைவர் வந்து இவர்கிட்ட சொன்னவொடனே இவரும் அந்த இன்சிடென்ட பார்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்டன்னாய் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம சூரிய என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதா இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு டிரைவர்கிட்ட. டிரைவரும் அதே மாதிரி போயிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க நம்பணும் அப்படின்னா நான் வீடியோ ஆதாரத்தை பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. இல்ல நிப்பாட்டு என்ன பண்ணலாம் சார், அடிச்சு அடிச்சு தூக்கிறியா சார்? தூக்கல சார், அடிச்சு தூக்க இது இருந்தா நம்ம போக முடியாது சார. அடிச்சு தூக்க, லைட் ஆப் லைட் ஆப் லைட் ஆப் லைட் ஆப் பண்ணு. அடிச்சுட்டு நினைக்கிறேன் சார். அடிச்சிட்டியா? ஆமா சார். இப்ப நம்ம அஞ்சாவது பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு. யோகி பாபு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆக்டர், காமெடி ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தமிழ் ஃபிலிம்ஸை பார்த்தாலும் இவர் வந்து ஒரு காமெடி கெட்டப்பில் வருவார். ஆனால் இவரே ஒரு மிகப்பெரிய ஒரு பேயை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் உண்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். கொடைக்கானலில் என்ன இருக்குன்னா, நம்ம யோகி பாபு கொடைக்கானலில் ஒரு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னவொடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு லேட் நைட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பிளான் படி எங்கே போயிருக்கிறாங்கன்னா டெட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம், கொடைக்கானலில் அந்த இடத்துக்கு வந்து அன்னைக்கு நைட்டு காரில் போயிருக்காங்க. அப்படி போகும்போது பனிமூட்டத்தில் அவங்க எல்லாருமே பார்த்து பயந்த அந்த அமானுஷமான அந்த நிகழ்வுகளை அவங்க எல்லாருமே ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வந்து பேய் இருக்கா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பன்னெண்டு மணிக்கு யாரும் நிக்க மாட்டாங்க. சூசைட் பாயிண்ட் அதான் நான் சொன்ன முதல்ல வேணாம் சொன்னேன். பின்னால போயிட்டான் காணாம நடந்துட்டு இருக்குப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அஞ்சு வீடியோ ஆதாரத்துல எந்த ஆதாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பல டாபிக்ஸை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஆதாரத்தை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிலே பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் இந்த தடவை கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஹாரர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து தனியாக நின்று பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய நியூ வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ சீ த நெக்ஸ்ட் வீடியோஸ். பாய் சக்தி. சியர்ஸ்.